உங்கள் வாழ்வை மாற்றப்போகும் ஒரு தொழில் கதை பார்க்கலாமா? ஒரு பேசஞ்சர் கப்பல், பல வருஷங்களுக்கு முன்னாடி, அப்போ ஃப்ளைட்லாம் கிடையாது, லண்டனை நோக்கி பயணம் பண்ணிகிட்ருக்குது. கடற்கரையிலேருந்து கிளம்பி ஒரு 10-15 நாள் ஆச்சு. லண்டன் போய் சேர்றதுக்கு இன்னும் 2 மாதத்துக்கு மேலே ஆகும். அது வரைக்கும் கடல் பயணம்தான். அதில் ஒரு சாதாரண ஒரு மனுஷன் ஒருத்தர் இருக்கிறான். ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம். லண்டனில் போய் ஏதாவது வேலை பார்த்தான், தன்னோட குடும்பத்துக்கு பணம் அனுப்பிச்சு தன்னோட குடும்பத்தை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற சூழ்நிலை. பல மிகப்பெரிய கப்பல், பல மாடிகள் உண்டு. அதில் வந்து சாயங்கால நேரத்தில் அப்படியே ஓலா வரும்போது ஒருத்தனை பார்க்குறான். அவன் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அமெரிக்காவிலேருந்து வரவன். அவன் ஒரு மிகப்பெரிய செஸ் சாம்பியன். அப்புறம் 2-3 நாள் கழித்து இன்னும் மேல் ஃப்ளோரில் அப்படியே உலாத்திட்டு இருக்கும்போது அங்கே ஒருத்தனை ஏதாச்சும் சந்திக்கிறான். அவன் யாருன்னா, அவனும் ஒரு செஸ் சாம்பியன், ஆனால் ரஷ்யாவை சேர்ந்தவன். நைட்டில் தூக்கம் வராமல் புரண்டுட்டு இருக்கும்போது இவங்க ரெண்டு பேரையும் நம்ம பார்த்து மீட் பண்ணோமே, ஏதாவது இவங்களை வச்சு பிழைக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு ஒரு சிந்தனை ஓடுனுச்சு. டக்குன்னு ஒரு ஐடியா ஸ்பார்க் ஆச்சு. மறுநாள் நேராக அந்த அமெரிக்கன் செஸ் சாம்பியன்கிட்ட போய், நாம் வந்து ரெண்டு பேரும் செஸ் விளையாடலாம், யார் ஜெயிச்சாங்களோ அவங்க வந்து $1,000,000, நீ ஜெயிச்சிட்டனா உனக்கு $1,000,000 நான் கொடுப்பேன், நான் ஜெயிச்சிட்டேன்னா எனக்கு $1,000,000 நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அவன் சிரிச்சுட்டு, இங்கே பாரு, என்னை யாருன்னு தெரியாமல் நீ பேசிகிட்ருக்கிற, நான் வந்து மிகப்பெரிய விருதுகள்லாம் வாங்கியிருக்கிறேன், அதனால் நீ என்கிட்ட இந்த மாதிரியான விளையாட்டுலாம் காட்ட வேண்டாம், உன்னை வந்து 2 மூவ், அதிகபட்சம் 3 மூவில் உன்னை வந்து நான் வந்து அவுட் ஆக்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அவன் பேசுகிறான். நீ அப்படி அவுட் ஆகிட்டேனா நான் உனக்கு $1,000,000 தரேன் அப்படின்னு சொல்லி இவன் உன சம்மதிக்க வச்சிட்டான். சரி அப்படின்ட்டு நேராக மேலே வரான். அது வந்து மிகப்பெரிய கப்பல் அப்படிங்கிறதுனால ஒரு ஃப்ளோர்லேருந்து இன்னொரு ஃப்ளோருக்கு யாரும் போக மாட்டாங்க. அது பெரிய பணக்காரங்கள்லாம் வந்து அவங்க ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணுவாங்க. இந்த ஃப்ளோரில் யார் இருக்கா, அந்த ஃப்ளோரில் யார் இருக்கான்லாம் தெரியாது. இந்த கீழே கிரவுண்டில் வந்து, அதாவது இந்த தரட்டிக்கெட்னு சொல்லுவாங்களே சினிமாவில், அந்த தரட்டிக்கெட் வாங்குற கோஸ்ட் தான் எல்லாம் வந்து மேலே வந்து அங்கே இங்கே சுற்றிக்கிட்டு இருக்கோம். மித்தபடி அவங்க வந்து இருக்கிற இடத்துல வந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு அப்படி உட்காந்துருவாங்க. இவன் மேலே போயிட்டு அவங்ககிட்ட இதே மாதிரி பேசுகிறான். அதாவது ரஷ்யாவில் உள்ள செஸ் சாம்பியன்ட்டையும், நான் நம்ம ரெண்டு பேரும் போட்டி போட்டுக்கலாம், நீ ஜெயிச்சா $1,000,000 நான் கொடுக்குறேன், நான் ஜெயிச்சா நீ கொடுத்துரு அப்படின்ட்டு. அவனும் இதே மாதிரி டைலாக் சொல்கிறான். நான் அப்பா, நான் ஒரு பெரிய சாம்பியனு, நீ என்கிட்ட வந்து மோதி, நீ எதுக்கு உன் காசை வேணால் இழக்கிற அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு, இல்லை இல்லை மோதி பார்த்துடலாம் நீ ஏன் நான் அப்படின்ட்டு அவனும் சரின்ட்டான். அதாவது அது விதிமுறை எப்படின்னா, ஒரு காயினை நகட்டின உடனேயே இன்னொரு காயினை ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே எழுத்தால் உள்ளவங்க நகட்டணும். அதுதான் இப்போ இருக்க விதிமுறை. அவங்க அப்போ பேசிக்கிட்டது என்ன அப்படின்னா, நீ ஒரு மூவ் பண்ணு, நான் வந்து அடுத்த மூவ் பண்ணுறதுக்கு என்னோடய இஷ்டப்படி எவ்வளோ நாள் டைம் எடுத்துக்கிடுவேன் அப்படின்ட்டு. ஏன்னா கப்பல் ஜேர்னி ஒரு இன்னும் மாதக்கணக்கில் இருக்குதே, அதனால் அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. ஒரு சின்ன குரூப்பு அந்த செஸ் சாம்பியனோட ரூமில் இருக்கிறாங்க. போட்டி ஆரம்பிக்குது. ரஷ்யனோட செஸ் சாம்பியனோட இவன் விளாட்றது யாருக்கும் தெரியாது, அமெரிக்கன் இதோட விளாட்றதும் யாருக்கும் தெரியாது. முதல்ல அமெரிக்கன்ட்டு போய் உட்காந்துட்டு அமெரிக்கன் வந்து ஒரு ஃபஸ்ட்டு மூவ் பண்ணுறான் ஒரு காயினை. உடனே இவன் அதை அப்படியே பார்த்துட்டு, சரி நான் போய் ட்ரிங்க் சாப்பிட்டு சொல்லி வெளியே போயிடுறான். ஆனால் அதில் தான் ஒன்றும் கணக்கு கிடையாது, எப்போனாலும் மூவ் பண்ணலாமே. அப்படியே அந்த செஸ் போர்டு அப்படியே இருக்குது. இவன் நேராக மேலே வரான். வந்து ரஷ்யனோட ரூமுக்கு போயிட்டு, ரஷ்யன் சிஸ்டாமியன் ரூம் போயிட்டு, அமெரிக்கன் என்ன காயை மூவ் பண்ணானோ அதே காயை இவன் அதே மாதிரி மூவ் பண்ணுறான். மூவ் பண்ணோடனே ரஷ்யன் வந்து என்ன பண்ணுறான், அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு காய் எடுத்து அவன் மூவ் பண்ணுறான். அவன் சைடுக்கு இவன் அதை கூர்மையாக பார்த்துட்டு அப்படியே கீழே வந்து ஒரு தம்மும் போட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அமெரிக்கனோட ரூமுக்கு வந்து, ரஷ்யன் என்ன காய் மூவ் பண்ணானோ அதே மாதிரி மூமெண்ட்டை அமெரிக்கன்கிட்ட வந்து மூவ் பண்ணுறான். இந்த மாதிரி மூமெண்ட் பண்ண ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாள் ஆச்சு அந்த விளையாட்டு நடந்துகிட்ருக்குது. டெய்லி ஒரு மூவ் இல்லை 2 மூவ் தான் நடக்கும். அப்படியே நடந்துகிட்ருக்கும்போது அமெரிக்கன் வந்து என்ன நினைக்கிறான், புரிஞ்சு போச்சு, இது வந்து ரஷ்யாவில் ஒரு செஸ் சாம்பியன் இருக்கிறான், அவன் வந்து இந்த மாதிரி தான் மூவ் பண்ணுவான், இவன் வந்து அவன் செட்டப் பண்ண ஆளாக இருக்கும், நம்மக்கிட்ட ஒர் $1,000,000 பறிக்கிறதுக்கு இவன் பிளான் பண்ணியிருக்கிறான்னு சொல்லி அவன் புரிஞ்சுக்கிட்டான்.
அதே மாதிரி அந்த ரஷ்யன் என்ன பண்ணால், அவனோட மூமெண்ட்டை பார்த்துட்டு இந்த மூவெல்லாம் வந்து அந்த அமெரிக்கன் செஸ் சாம்பியன் தான் மூவ் பண்ணுவான், ஸோ இது வந்து இவன் வந்து அவன் வச்ச ஆளாக இருக்குமோ அப்படின்னு அவனுக்கு ஒரு யோசனை வந்துருச்சு. ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, அமெரிக்கன் வந்து அவங்ககிட்ட ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வரான், இங்கே பாரு நான் வந்து இந்த கேமை இதோடு முடிச்சுக்கிறேன், நீயும் ஜெயிக்கலை நானும் ஜெயிக்கலை, ஆனால் நான் உனக்கு $500,000 தரேன், இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிடு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஏன் அப்படின்னா, இவங்க இந்த அமெரிக்கனை சுற்றி ஆளுகள்லாம் இருக்கிறாங்க, அவங்களும் பெட் கட்டியிருக்கிறாங்க, ஏன்னா எல்லாருமே வந்து பெட் கட்டுறாங்க, இதை இந்த செஸ் விளையாட்டை வந்து வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால் இதை நம்ம முறிச்சுக்கணும், நீயா முறிச்ச மாதிரி முறிச்சிரு, உன்னோட என்னோட போட்டி போட முடியல, நான் என்னோடய தோல்வியை ஒப்புக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி போட்டு நீ சொல்லிடு, நான் உனக்கு $500,000 நான் கொடுத்துறேன், நீ எனக்கு எதுவும் பணம் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அமெரிக்கன் சொல்லி இவன்கிட்ட காம்ப்ரமைஸ் ஆகி இவன்கிட்ட $500,000 கொடுத்துட்றான். கேம் அதோடு முடிஞ்சுது. இதே மாதிரி ரஷ்யன்கிட்ட போயிட்டு விளையாடும்போது அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நான் காம்ப்ரமைஸுக்கு வரேன், வெளியில் தெரிய வேண்டாம், நீ யாருங்கிறது எனக்கு தெரியும், அமெரிக்கன் தான் உன்னை அனுப்பிச்சு வச்சுருக்கான், அதனால் நீ வந்து அவங்ககிட்டே உண்மையை சொல்ல வேண்டாம், என்கிட்ட தோற்ற மாதிரி தோற்று பேர், நான் உனக்கு $500,000 தரேன்னு சொல்லி பேசி அவங்ககிட்டையும் இதை முடிச்சுக்கிட்டு கேம் முடிச்சுக்கிட்டு $500,000 வாங்கிட்டான். இது வந்து சிட்னி ஷெல்டன் எழுதின ஒரு புக்கில் உள்ள கதை, அதாவது அந்த புக்கே வந்து இந்த இதை வச்சு தான், இந்த மொத்த செஸ் கேமை வச்சு தான் மூவ் ஆகும். எந்த புக்குன்னு கேட்காதீங்க, நான் படித்து 15 வருஷத்துக்கு முன்னாடி படித்த புக், அது எனக்கு ஞாபகமே இல்லை, புக் நேம் ஞாபகம் இல்லை, ஆனால் அந்த புக்கு கிட்டத்தட்ட ஒரு 300-350 பேஜ் இருக்கும், ஓப்பன் பண்ணால் கீழே வைக்கவே முடியாது, செம்மையாக இருக்கும். நான் ஒரு சிம்பிளாக சொல்லிட்டேன் உங்களுக்கு, அதில் நிறைய ட்விஸ்ட்லாம் வச்சுருப்பாரு. அந்த ரஷ்யனோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து கீழே வந்துடுவா, வந்து இவன் வந்து அமெரிக்கனோட விளையாடுறதை பார்த்துருவா, அதை இவன் கவனித்து அவளை கூட்டு போய் தண்ணி வாங்கி கொடுத்து மட்டையாக்கி ரூமில் போட்டு பூட்டிட்டு இவன் திருப்பி போய் ரஷ்யனோட விளையாடுவான், அந்த மாதிரிலாம் போகும், நிறைய செமையாக இருக்கும் அந்த புக்கு. அந்த அந்த கருவு தான் நான் முக்கியமாக இதில் எடுத்துருக்கிறேன். இப்போது நம்ம வாழ்வை இது எப்படி மாற்றுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒன்றுமே இல்லாமல் ஒரு கப்பலில் ஏறி ரெண்டு பேரை ஏமாற்றி $1,000,000 அந்த காலத்திலேயே சம்பாதிச்சு லண்டனில் இறங்கி அவன் மிகப்பெரிய தொழிலதிபர் ஆனது தான் அந்த அந்த நாவலில் உள்ள ஸ்டோரி. இப்போ இந்த கான்செப்டை நான் இன்றைக்கி எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நமக்கு சொந்தமே இல்லாத பொருளை வச்சு நாம் எப்படி முன்னேறுறது, அதாவது வெறும் கையில் முளம் போட்டு லட்ச லட்சமாக எப்படி சம்பாதிக்கிறது அப்படின் தான் நான் சொல்ல போகிறது. ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அது, நீங்கள் அதை எப்படி பண்ணணும், என்ன அதில் என்னென்ன கான்செப்ட் இருக்குது, அதை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணால் எப்படி சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நான் எல்லாம் சொல்ல போகிறேன். அந்த வீடியோ நாளைக்கு இதே டயத்துக்கு அப்லோட் ஆகும். நீங்கள் இந்த வீடியோ அப்லோட் ஆகி 24 மணி நேரத்துக்கு மேலே, அதாவது 24 மணி நேரம் கழித்து நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கீங்க அப்படின்னா, அந்த அதாவது இது எப்படி லட்ச லட்சமாக சம்பாதிக்குது அப்படிங்கிறதுக்கான வழிமுறை உள்ள வீடியோ, அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். 24 மணி நேரத்துக்கு உள்ள இந்த கதையை, இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு மத்தியானம் 12 மணி வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு இதே சேனலில் அந்த வழிமுறைகள் வந்து, வழிமுறைகளுக்கான வீடியோ அப்லோட் ஆகும். அதனோட டைட்டில் என்ன அப்படின்னா, வெறும் கையில் முளம் போட்டு லட்ச லட்சமாக எப்படி சம்பாதிப்பது அப்படின்னு தான் பார்க்கலாம்.